இனிய அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி. சில பேரோட நெகட்டிவ் எனர்ஜி பார்வை மூலயமா நம்மளை தாக்கும், அதை நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனால் சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை எப்படி நம்மளுக்கு வராமல் தடுக்கலாம், ஒரு வேளை வந்திருந்தது அப்படின்னா அது நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னா அதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு எளிய முறை வந்து ரெண்டு பார்க்க போகிறோம். அதை என்னென்னு பார்க்கலாம். தினமும் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அந்த மிளகா வத்தல கொஞ்சம் பேப்பரில் மடித்து உங்கள் பர்ஸ் இல்லைன்னா பேக் இதில் எதுலையாவது வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது அந்த மிளகாயை தீ மூட்டி அந்த தீயில் இந்த மிளகா வத்தல போட்டு எரிச்சிடலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து உங்களை பாதிக்காது. இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக இப்போ வெளியே போயிட்டு வரும்போது தொடர்ச்சியாக நீங்கள் இதை பண்ணலாம். இது பண்ணும்போது நீங்களே உணர்வீங்க, அதோட மாற்றத்தை வந்து உங்களால் வந்து உணர முடியும். இன்னொரு முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் குளிக்கும் போது இந்து உப்பு இருக்கு இல்லையா, அந்த இந்து உப்பு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆனால் பொடியாக வாங்காதீங்க, கல் போல் கனமாக இருக்கும். அந்த மாதிரி கனமாக இருக்கிறத வாங்கி பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி அதை வந்து தலையில் தடவக்கூடாது, அதை கையில் நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக குழைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுவோங்க. அது மட்டும் இல்லை, வீடு துடைக்கும் போது இந்து உப்பை போட்டு கூட நீங்கள் வீடு துடைக்கலாம். அதோட பஞ்சக்காவியம் இதையும் சேர்த்து நீங்கள் அந் தண்ணியில் கலந்து வீடு துடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அன்பர்களே, கண் திருஷ்டின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயத்தை வந்து நம்ம உணர்வோம் இல்லையா. இதை வந்து இவ்வளோ எளிய முறையில் நம்மளால் வந்து அதை பாதுகாத்து குறைச்சிக்க முடியும் அப்படின்னா இந்த முறையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பின்பற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.